எனவே பிராணாயாமம் செய்தால் இந்த ஸ்தூல உணவு அதிகமாக உடம்பு உட்கொள்ளாது, அவ்வளவுதான். இதுதான் இரண்டாவது விஷயம். சரி, இப்ப நம்ம விஞ்ஞானம்னு சொன்னேனே, அதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நீங்க நீங்க உணவு சாப்பிடும் போது என்ன நடக்குது, சோறு சாப்பிடும் போது, ஸ்தூலமாக நீங்கள் சாப்பிடும் போது என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய நாடி நரம்புகளுக்கு சக்தி போய் சேர்கிறது, உள்ள போயிட்டு அது ரத்தத்தோடு கலந்து அந்த ரத்தத்தில் சக்தி, அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு விட்டமினாவோ அந்த இல்லட்டினா கார்போஹைட்ரேட்டாவோ எப்படியோ அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கழிவு வந்துட்டு சக்கையாக மலமாக அடுத்த நாள் காலையில் வந்துடுது. இந்த சக்தி இருதயத்துக்குள் போய் ரத்தத்தோடு கலந்து அப்படியே வந்து உங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் கலக்கிறது. இது வந்துட்டு சோறு சாப்பிட்றதுல வர்றது. இப்போ நீங்கள் காற்று சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பிராணாயாமம் தொடர்ந்து செய்பவரா, சரி, உங்களுக்கு அப்படி நான் சொல்ல வர்றது புரியும். நீங்கள் காற்றை உட்கொள்கிறீர்கள் என்றால், அந்த காற்றை உட்கொண்டு தம் கட்டுறீங்க தெரியுமா அப்படின்னா, என்ன அந்த தம் கட்டுறது தான் வந்துட்டு என்னன்னா, நீங்க சோறு ஒரு வாய் போட்டு மென்னு முழுங்குறீங்க தெரியுமா, அந்த முழுங்குற அதுதான் வந்துட்டு இந்த காற்றை தம் கட்டுறது. நீங்க தம் கட்டும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அஷ்டாங்க யோகத்துல அந்த பிராணாயாமம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இங்க நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். தம் கட்டும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்க இழுத்த அந்த காற்று அப்படியே உங்கள் 72,000 நரம்புகளுக்கும் அப்படியே விரைத்து, அப்படியே அந்த நரம்புகள் எல்லாம் விரைச்சு அந்த நீங்க தம் கட்டின அந்த காத்து அந்த நரம்புகளுக்கெல்லாம் போய் சேருகிறது. நீ பாருங்க, சோறு திங்கும் போதும் அதே நாடி நரம்புகளுக்கு சக்தி போய் சேருகிறது. இந்த காற்றை நீங்கள் உள்ளிழுத்து தம் கட்டி அந்த காற்றை அப்படியே உடலுக்குள் நீங்கள் அப்படியே மென்னு முழுங்குற மாதிரி பண்ணும் பொழுது, அதாவது தம் கட்டுறது தான் பண்ணும்போது, அந்த 72,000 நாடி நரம்புகளுக்கும் போய் சேருகிறது. அவ்வளவுதான், இதுதான் விஞ்ஞானம். இப்போ இந்த காற்றை நீங்கள் சுவாசித்ததுனால சோறு தேவைப்படலை, அப்போது பசி எடுக்காது. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்லட்டுமா? நீங்கள் பாருங்கள், இந்த மூன்றாவது பாயிண்ட்டை நீங்கள் கேட்கணுன்னா, நீங்கள் ஆன்மீகத்தில் வேறு ஒரு உச்சத்தலத்தில் இருந்தால்தான் நீங்கள் நான் இப்பொழுது சொல்லப்போவதை உள்வாங்கிக் கொள்வீர்கள். இல்லை என்றால் நீங்கள் என்னை முட்டாள் என்று சொல்வீர்கள். அது பரவாயில்லை, நிச்சயமாக பரவாயில்லை. ஏனென்றால் எல்லோரையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க கூடாது. எல்லோரும் ஒவ்வொரு தளத்தில் இருக்கிறோம். எனவே விமர்சனம் என்பது ஆன்மீகத்தில் பரவாயில்லை, உண்மையிலேயே பரவாயில்லை. இந்த பதிவு நான் இப்போ வந்திருக்கேன் தெரியுமா, என்னுடைய இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ எத்தனை பேருக்கு என்னை பிடித்ததோ, இப்போ நான் இப்போ என்னை கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா, எத்தனை பேருக்கு என்னை பிடிச்சதோ அதில் பாதி பேரோ முக்காவாசி பேருக்கோ என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய சொற்பொழிவு பிடிக்கவில்லை என்றால், நீங்களும் நானும் சரியாக இருக்கிறோம் என்ற பொருள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தில் இருக்கிறார்கள் என்பதில் நான் எப்பொழுதுமே ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன். ஆரம்பித்த பொழுது ஆன்மீகத்தை பற்றி உள்வாங்கி நீங்கள் பார்த்தவுடன் நான் உங்களுக்கு ஒரு பெரும் வியப்பான மனிதனாக தெரிந்திருக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைகளாக, ஒவ்வொரு பதிவாக நீங்கள் என்னிடமிருந்து கேட்க 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 உங்களுக்கு உடன்படாத தன்மை வரும் பொழுது நீங்கள் ச என்ன லூஸ் மாதிரி சொல்றான் என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஒரு சில பதிவுகளில் நீங்கள் என்னை பிடிக்காமல் நிராகரிப்பு செய்திருக்கலாம் எனும் பொழுது, இது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்னும் இந்த பதிவு வரை 100% பிடித்திருந்தால் அது வேறு விஷயம். சரி, இப்போ நான் மூன்றாவது பாயிண்ட் ஒன்று சொல்ல போறேன். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். சோரை பற்றி சொன்னேன், காற்றை பற்றி சொன்னேன். இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த இரண்டுமே உணவு தான், சரியா? இரண்டுமே உடலுக்கு சக்தி தருகிறது, அவ்வளவுதான். ரெண்டுமே உணவு தான், பசிக்காது. ரெண்டு சாப்பிட்டாலுமே பசிக்காது. இதில் இந்த இரண்டில் எது காமத்தை தூண்டுகிறது, அவ்வளவுதான். இதுதான் மூன்றாவது பாயிண்ட். இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் இதுதான். ரெண்டுமே உணவு தான், ரெண்டுமே உங்கள் உடலுக்கு சக்தியைத்தான் தருகிறது, சரியா? இந்த இரண்டில் உங்கள் உடலுக்குள் எது காமத்தை தூண்டுகிறது, ஒரு சின்ன விஞ்ஞானம் பார்ப்போமா? நீ பாருங்க, என்னுடைய குண்டலினி யோகத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? சோறு என்பது மண் சார்ந்தது என்று நான் சொல்லி இருக்கிறேன், சரியா? மூலாதாரம் என்பது மண், பூமி. பூமி என்கிற அந்த நில தத்துவத்தை கொண்டது என்று சொல்லி இருக்கிறேன், சரியா? காற்று என்பது இந்த இடம் சார்ந்தது.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம். காற்று என்பது அநாகத பகுதியை சார்ந்தது. அது இங்கே இங்கே பாருங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வரைக்கும் கீழ்நிலையில் இருக்கும் பூதங்கள். மணிப்பூரகத்தில் இருந்து மூலாதாரம், மணிப்பூரகம் தொப்புள் இருக்குதா, மணி அநாகதம் விசுத்தி ஆக்ஞா, அநாகதத்திலிருந்து ஆரம்பித்து மேல்நிலைக்கு செல்லும் விஷயங்கள். இதை 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 மட்டும் ஒரு ரெண்டு வரியில் நான் சொல்லிட்டேன். சரி, சோறு என்பது பூமி தத்துவத்தை சார்ந்தது, அது மூலாதாரத்தை சார்ந்தது. காற்று என்பது அநாகதத்தை சார்ந்தது, அது மேல் நோக்கி இழுக்கும். சரியா, குண்டலினி சக்தி எந்த இடத்துக்கு வேணாலும் போகும். இப்ப நீங்க இங்கே இங்கே இங்கிருந்து இந்த ஏழு இடத்துக்கும் மேலையும் கீழையும் மேலே போயிடுச்சுன்னா மறுபடியும் கீழே கூட வரும், கீழேருந்து மேலே போகும். இப்படி 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 போயிட்டு போயிட்டுனா அது வந்துட்டு பயணிக்கும். சரியா, குண்டலினி நீங்க பாருங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் இங்கிருந்து அங்கே போகுது, அங்கிருந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி தான் குண்டலினி சக்தி. அது ஒரு சக்தி, அந்த சக்தி மூலாதாரத்துக்கு கீழே வர்றதுக்கு சோறு உதவி பண்ணுகிறது. நீங்கள் சோறு சாப்பிட்ட உடனே நேர உங்களுக்கு எங்க சக்தி போகுதுன்னா, நேர நம்முடைய அந்த காம சிந்தனை, அந்த சோறு, மூலாதாரம், பூமி, இந்த உலகம், அங்கே போயிடுது சக்தி. மேலே எங்கே தான் இருந்தாலும் அந்த குண்டலின் சக்தியை இந்த சோறு தானாக இழுத்து கொண்டு வந்து குண்டலினில் போட்டுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா,